1999 வருடம் ஜனவரி 23 தேதி இதயங்கள் உடைந்த நாள், கிறிஸ்துவின் அருட்பணியாளர்களுக்கு சவாலை தந்த நாள். கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் என்ற தொழுநோயாளிகளின் நண்பனும் அவரது இரு சின்னஞ்சிறிய தூதர்களை போன்ற குழந்தைகளும் தீயில் உயிருடன் கருகிய நாள். இந்திய நாட்டில் ஒரிசா என்ற மாநிலம் தொழுநோயாளிகளுக்கென அமைக்கப்பட்ட அந்த மையத்திற்கு 1965 ஆண்டு கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அடியெடுத்து வைத்தார். கடவுளின் அன்பை தொழுநோயாளிகளுக்கு காட்டி அவர்கள் வாழ்வுக்கு மறுவாழ்வு கொடுக்கவே அவர் அங்கு சென்றார். இளமையிலேயே ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்த இவர் 1983 ஆண்டு நற்குணசாலியான ஊழியர் கிளாடிஸ் என்ற ஆஸ்திரேலிய பெண்மணியை மணந்தார். இவரும் ஏற்கனவே இந்தியாவில் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றியவர், இன்னும் செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறார். தீய குணம் நிறைந்த திருட்டு மனிதர் கூட்டம் 23/1/1999 அன்று அவர்களை சூழ்ந்து கொண்டது. கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் மகன்கள் பிலிப், திமோதி ஆகியோர் தங்கள் வாகனத்தில் இரவு உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த கொடூரம் நடந்தது. வேடர் கைகளில் சிக்கிய மான்களை போல கயவர்களின் கைகளில் மாட்டி சிக்கிக் கொண்டனர். அந்தோ பரிதாபம், சின்னஞ்சிறு பாலகர்கள் தங்கள் தந்தையை இறுக கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஈவு இரக்கமற்றவர்களால் மனசாட்சியே இல்லாமல் உயிருடன் தீயில் கொளுத்தப்பட்டனர். அவர் விட்டு சென்ற 80 தொழுநோயாளிகளையும் அவர் மனைவி கிளாடிஸும் மகள் எஸ்தரும் கனிவாய் கவனித்து வருகின்றனர். அவரது மகள் எஸ்தர் சொல்கிறார், எனது தந்தையும் எனது சகோதரர்களும் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு பாத்திரர் என்று கண்ட என் ஆண்டவரை துதிக்கிறேன்.